டியூப் தமிழ் வணக்கம். மனித படுகொலை. ரஷ்யாவினுடைய முன்னாள் சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் நடத்திய மனித படுகொலையின் 5000 முதல் 8000 வரையான மண்டையோடுகள் மற்றும் எலும்பு கூடுகள் உக்ரைனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. உக்ரைனினுடைய வரலாற்றில் என்றுமே இல்லாத அளவிற்கு இந்த மனித எச்சங்கள் காணப்படுவதாகவும் உக்ரைனினுடைய வடபுலத்திலே அமைந்திருக்கின்ற ஒடிசா என்கின்ற நகரில் இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாகவும் இந்த நகரில் அமைந்திருக்கின்ற விமான நிலையத்தின் கீழேயும் இவை காணப்படுவதாகவும் தொடர்ந்து நிலத்தை அகழ்ந்து செல்கின்றார்கள் என்றும் தொடர தொடர எலும்புகள் வெளியேறி கொண்டிருப்பதாகவும் அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கின்றது. இவர்கள் எப்பொழுது கொல்லப்பட்டார்கள்? 1937-39 இடையே சோவியத் ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் நடைபெற்ற படுகொலைகள் இவை என்று கூறப்படுகின்றது. மனிதர்களே நம்ப முடியாத அளவிற்கு கொன்று தள்ளப்பட்ட இந்த கொலைகளை ஸ்டாலினுடைய இரகசிய போலீசார் தான் செய்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஏராளம் எலும்பு கூடுகள் பழைய வரலாற்றின் உண்மை முகத்தை மீட்டுக் கொண்டு இருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இறந்தவர்கள் எந்த இன மக்கள், இவர்களை எதற்காக கொண்டு வந்து இவ்வாறு கொன்று தள்ளினார்கள் என்பது இந்த எலும்பு கூடுகளை வைத்து கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதாகவும் இப்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏராளம் உக்ரைனியர்களை இவ்வாறு சோவியத் ரஷ்யாவினுடைய படைகள் கைது செய்ததாகவும் குலாக் என்கின்ற முகாமிற்கு அழைத்து சென்று அவர்களை கொன்று தள்ளியதாகவும் பழைய வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாற்றில் கைது செய்யப்பட்டவர்கள் யார், அவர்களுடைய கதி என்ன என்பது குறித்த அறிக்கைகள் ரஷ்யாவிடம் இருக்கின்றது. ஆனால் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே இருக்கின்ற இன்றைய பகை சாதாரணமானது அல்ல. 2014 உக்ரைன் நாட்டினுடைய கிரீம் குடா கருங்கடலில் இருப்பதை பறிமுதல் செய்தது ரஷ்யா. அதன் பின்னதாக உலகத்தின் மிக மோசமான எதிரிகளாக உக்ரைனும் ரஷ்யாவும் மாறிவிட்டன. ஒரு காலத்தின் நண்பர்கள் இப்பொழுது பெரும் பகைவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் கடந்த கால போர்க்குற்றத்தையும் படுகொலைகளையும் மறைக்க முடியாதவாறு எலும்பு கூடுகள் மேலே கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. ஜோசப் ஸ்டாலினுடைய படைகள் 1932-33 காலங்களில் நடத்திய கொலைகளை மனித படுகொலை என்று உக்ரைன் வர்ணித்திருந்தது. ஆனால் சோவியத் ரஷ்யாவிடம் இருக்கும் ஆயுதங்களும் அதனுடைய அணுகுண்டு பலமும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் அது அங்கம் வகிக்காத காரணத்தினாலும் இந்த விவகாரத்தை மனித படுகொலையாக எடுத்து அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது இருப்பதுதான் உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிக பெரும் சோகம் என்பது உக்ரைனுடைய வருத்தமாக இருக்கின்றது. இவர்களை அடையாளம் காண முடியவில்லை என்பது அதைவிட பெரும் வருத்தமாக இருக்கின்றது. 5000 என்பது மிகச் சிறிய தொகை. இதுபோல பூமிக்கு அடியில் ஏராளம் எலும்பு கூடுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகளுக்கும் உலகின் மீது எழுதப்பட்ட வெற்றி வரலாறுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்று பார்த்தால் அடிதலையான முரண்பாடாகவே இருக்கின்றது என்பதுதான் வருத்தம் தரும் உண்மையாக இருக்கின்றது. காவிய தலைவர்களாகவும் மிக பெரும் வீரர்களாகவும் மிக பெரும் உலக தலைவர்களாகவும் போற்றப்படுகின்றவர்கள் வரலாற்று புத்தகத்தில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்களை சூட்டி மகிழ்கின்றார்கள் மக்கள். ஆனால் நிலத்தை அகழ்ந்து செல்லுகின்ற பொழுது இவர்களுடைய பெயர்களையா நாங்கள் சூட்டினோம் என்று மக்கள் தலைகுனிவு அடைகின்ற நிலைக்கு இந்த மனித எச்சங்கள் மனித குலத்திற்கு பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றன. உக்ரைனில் இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் எலும்பு கூடுகள் அடுத்த கட்ட உலகத்தினுடைய உண்மை முகத்தையும் அதனுடைய முகமூடிகளையும் கிழித்தறியும் என்பதில் இருகருத்துக்கு இடமில்லை. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை. வணக்கம் குரல்களே. கடந்த 3 தினங்களாக எமது டியூப் தமிழ் யூடியூப் காணொளி பக்கமானது இணைய ஹேக்கர்களினுடைய தாக்குதல் நடைபெற்ற காரணத்தினால் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இப்பொழுது மறுபடியும் வழமைக்கு திரும்பியிருக்கின்றது. இந்த 3 தினங்களும் நமது சக்திக்கு அப்பால் பட்ட சம்பவங்களினால் ஏற்பட்ட தாமதத்திற்கு வருந்துகின்றோம். தொடர்ந்தும் இளமையுடனும் வீரியத்துடனும் புத்தம் புதிய செய்திகளை தாங்கியபடி என்றும் இளமையுடன் உங்களை தரிசித்துக் கொண்டு இருக்கும் டியூப் தமிழ் காணொளி என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. வணக்கம்.